அனைவருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. திணை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். திணை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் திணை 200 கிராம் எடுத்திருக்கேன், 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். திணையும் பாசிப்பருப்பையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு 6-7 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். திணையில் தூசி இருக்கும், அதனால் நல்லா கழுவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி ஊற வச்சுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு காட்டுறேன். திணையும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை குக்கரில் நம்ம வேக வச்சுக்கலாம். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி, பாசிப்பருப்புக்கு 1/2 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். மொத்தம் 4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி இப்போ நம்ம அடுப்பில் வச்சு விசில் வச்சுக்கலாம். குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 6 விசில் வரட்டும், வந்த பிறகு காட்டுறேன். ஒரு 6 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திணையும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு, நல்லா குழஞ்சி வந்துருச்சு, நல்லா ரெடியாக இருக்குது. மிக்ஸ் பண்ணால் அடியில் எதுவும் அடிப்பிடிக்கலை, நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளித்து பொங்கலில் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடாகட்டும். நெய் நல்லா சூடாகிருச்சு. இப்போ நம்ம இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சியை போட்டு நல்லா சீரகத்தையும் மிளகையும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ கருவேப்பில போட்டுக்கலாம். கருவேப்பில நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கா வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாக்கு பதிலாக மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்காக வரமிளகா நல்லா ஆட் பண்ணியிருக்கேன். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து நம்ம திணையில் திணைப்பொங்கலில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தாளித்து ஊற்றியாச்சு. திணைப்பொங்கல் ரெடி. இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லா இடத்துலையும் திணைப்பொங்கல் ரெடி. சுட சுட திணைப்பொங்கல் ரெடி. இது நல்ல வெண்பொங்கல் மாதிரி இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சுகர் பேஷண்ட்டுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோடய அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திணைப்பொங்கல் ரெடி. திணைப்பொங்கல் சுட சுட சாம்பார் வடை ரெடி. திணையில் புரதம், நார்ச்சத்து, விட்டமின் ஏ, பி, பாஸ்பரஸ், மாவுச்சத்து, சுண்ணாம்புச்சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்களை கொண்டது. இதயத்தை பலப்படுத்தவும் கண் பார்வை சிறப்பாக இருக்கவும் உறுதுணையாக இருக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்கள் திணையை அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம். தாய்ப்பால் நன்கு சுரக்க உதவும். கபம் தொடர்பான நோய்களை தீர்க்கும். வாயு தொல்லை விரட்டும். திணை உடம்புக்கு ரொம்ப நல்லது.